கேப்டன் விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பிண்டோ. எங்கேயும் சமையல்ல டெய்லி உங்களுக்காக நிறைய வித்தியாசமான ஒரு டிஷ் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக சாப்பிட்ற டைமில் இன்றைக்கி என்ன டிஷ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த எபிசோடு உங்களுக்காக தான் இருக்கும். ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட் தான் உங்களுக்காக. அட்டகாசமான நிறைய இன்க்ரீடியண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வித் அஸ். வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? என்ன ஓகே, இன்னைக்கு அப்போ உங்கள் எல்லாருக்காகவும் பெப்பர் சுரைக்காய் சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ஸ்டைலில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். சிக்கன், சுரைக்காய் அண்ட் ஆயில், ஆனியன்ஸ், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரீன் சில்லிஸ், பெப்பர் பவுடர், கருவேப்பாக்கு, டொமேட்டோ, சால்ட், டர்மரிக், தனியா பவுடர், கொத்தமீரா, சிக்கன் மசாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்காகவும் சுரைக்காய் சிக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கா ரெடி ஆக போகுது. பட் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? இந்த கருவேப்பாக்கு. கருவேப்பாக்கு, எஸ். இதுக்கு பேரு கொத்தமீரா. கொத்தமீரா, மீராவை கொத்தி வச்சா மாதிரி இருக்கு. போயிருவோமா, டிஷ்க்கு போயிருவோமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வில் டேக் pan. இது வந்து நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் தானா இது? எஸ் அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரைக்காயும் சிக்கன் போட்டு நான் இது வரைக்கும் ஐ எவர் ஹர்ட் அபவுட் லைக் ரெண்டுமேட காம்பினேஷன்ல ஒரு டிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் வில் பி காமன்லி வி யூஸ் டு ஹேவ் பெப்பர் சிக்கன், லெமன் சிக்கன். ஸோ ஐ ட்ரைட் வித். ஸோ சும்மா நீங்களே இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு டிஷ் தான் இது. எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம் எப்படி இருந்தது? யா, இட் வில் பி குட். இட் வில் பி குட். இட் வில் பி குட் தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இட் வில் பி டேஸ்டி. அப்படி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யார் சாப்பிட்டு பார்த்தா? ஆப்வியஸ்லி மை ஹஸ்பண்ட். என்ன பாவம் பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாருமே. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஓகே. எஸ் இட்ஸ் ஹாட், ஸோ வில் ஆட் ஆயில். ஓகே, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தெரியுமா தமிழுக்கு? ஆயில், எண்ணெய். ஆ, கரெக்டா தெரியுதுங்க. கரம் மசாலா. கரம் மசாலா. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா த ஹோல் கரம் மசாலா. ஓகே, நம்ம வந்து கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது நல்லா இருக்கா, இல்லை வாக்கிங் உமனாக இருக்கிறதா நல்லா இருக்கா? ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் குட். அதுதான் ஜாலியாக இருக்குல்ல? எஸ். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வித் கிட்ஸ் அண்ட் ஆல், வி ஆர் ஹாப்பி. ஓகே, என்ன பண்ணுறாங்க கிட்ஸ்லாம்? ஷீ இஸ் ரோயிங் ஹர் யூகேஜி. ஓகே, ஃபைன். நவ வி ஆர் ஆடிங் ஆனியன்ஸ். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம், வெங்காயம். ஸோ உங்கள் ஹஸ்பண்டும் வந்து தெலுங்கு தானா? எஸ் எஸ், தெலுங்கு. ஸோ எப்படி அப்புறம் சென்னைக்கு வந்துட்டீங்க? மைக்ரேஷன், ஹவ் திஸ் மைக்ரேஷன் ஹேப்பன்? மைக்ரேஷன் ஃபார் ஜாப் சேக். ஸோ அதுக்கப்புறமா எங்கேயாச்சு? சரி, ஓகே. வெங்காயமும் போட்டு வீட் ஹாவ் டு ஃப்ரை அண்டில் அது நல்லா வந்து சாட்டே ஆகி ஒரு கோல்டன் பிரவுன் மாதிரி வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணலாம். ஸோ இந்த டிஷ் வந்து எப்படி, ஒரு கிரேவி மாதிரி இருக்குமா இல்லை அந்த மாதிரி? இட் வில் பி செமி செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். வி கேன் மேக் இட் ட்ரை ஆல்சோ, பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நவ வில் ஆட் சிக்கன். யூ அப்டே டைரக்டா சிக்கன் ஆட் பண்ண போறோம் பிகாஸ் இட் ஹேவ் டு. ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம சிக்கன் போடுறப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டுறதுல டைரெக்டாக அந்த ஆயில் கூட போட்டுருக்கோம். ஆஃப்டர் திஸ் வி இஃப் வி ஆட் மசாலா தட் அண்ட் ஆல் இந்த சிக்கன் வில் அப்சார்ப் பண்ணிக்கும். ஆமா, டேஸ்ட் வில் பி டிஃபரண்ட். ஓகே, இஃப் இட் சிக்கன் ஆட் பண்ணி டைரக்ட்லி ஃப்ரை இன் தி ஆயில் தி டேஸ்ட் இட் இட் கிவ்ஸ் டிஃபரண்ட் டேஸ்ட். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்? சால்ட் இல்லை.
இல்லை இல்லை உங்களுக்கு தெரியுமா நிஜமாவே இந்த ட்ரெஸ்ஸு இல்லை மறந்துட்டீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது நோ இல்லை ஏதோ ஒரு இதில் சரி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கீங்க யூஆர் வெரி கிளியர் வெரி கிளியர் சால்ட் அண்ட் மிலாட்டர் டர்மரிக் ஆல்சோ டர்மரிக் ஆல்சோ I'll add a little more because turmeric is good for health. Okay, enna good solunga paapom. Illa edho good ningala enna good nu sonningana turmeric is good because almost we should add a bit more in the curries and all. Turmeric is very good. Okay, non veg seyrappo nama vandu turmeric vandu romba must ah eduthukom. Because adu vandu pathina nammuke antibiotic like little bit more yeah. Yes. Bit more. அதே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிட்டே இருந்துட்டு என்ன பண்ணலாம் இப்போ குக்கிங் கொடுக்கணும் மாதிரி ஆ இட் வில் டேக் சம் டைம் இல்ல டேக் தி லிட் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வைக்கணுமா இது எவ்வளவு நேரம் இருக்கு only for 2-3 minutes we'll see ஓகே சிக்கனோட குக்கிங் டைம் மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா just நம்ம போட்ட உடனேமே வந்து சீக்கிரமாவே குக்க ஆயிடும் சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுறோம் we'll add now ginger garlic paste ஓகே இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ginger garlic paste வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி உங்களோட ப்ரொசீஜரே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஒரு வைஸ் வாஸாக மாறுற மாதிரி இருக்குது பிகாஸ் நம்ம வந்து ஆயில் போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக இஞ்சி போட்டு பேஸ்ட் தான் நம்ம போட்டுருவோம் பட் ஆனால் இதோட ப்ரொசீஜர் ஆஃப் மேக்கிங்கே டிஃப்ரெண்ட் த சேம் ப்ரொசீஜர் ஐ ஃபாலோ மை அட் மை ஹோம் ஸோ ஸோ அதுதான் நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது இப்போ வந்து திரும்பி வந்து மூடிடணும் திரும்பி என்ன பண்ண எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் 2 minutes மூடணும் திறக்கணும் இன்னும் நிறைய தடவை மூடி திறக்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு சூப்பர் ஃபீல் வருதுல அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து செமையாக இருக்குது நம்ம யூஸ்வல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து மாறி இருக்கு ஸோ பொதுவாகவே இந்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு பேம்பரிங் டைம் நம்ம கொடுக்குறப்ப தான் அதோட ஃபீலே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் சில பேர் ஆனியன்ஸை வந்து ஃபுல்லாக கூட டீப் ஃப்ரை கூட பண்ணவே மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி போயிடுவாங்க ஸோ இட்ஸ் நாட் டூ தட் ஸோ இப்போ நவ க்ரீன் சில்லி ஓகே ஸோ க்ரீன் சில்லி போட்டுக்கலாம் ஸோ நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை ஃபுல்லாக ஃபுல் இப்படியே போட்டுக்கலாம் நம்ம க்ரீன் சில்லியும் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா சில்லி பவுடரும் எடுத்துருக்கோம் எஸ் இட் வில் ஆந்திரானால கொஞ்சம் ஹாட் ஸ்பைசி ஆமா நவ வில் ஆட் சுரக்காய் சுரக்காய் போட்டுக்கலாம் சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து சுரக்காயையும் போட்டு நம்ம நவ வில் ஆட் ஆல் தி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் சுரக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும் அதுக்கப்புறமா சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே டன் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் சில்லி பவுடர் ஓகே பிகாஸ் வி ஆந்திரா பீப்புள் ஹாவ் குட் ஸ்பைசஸ் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் சால்ட் சால்ட் கொரியாண்டர் கொரியாண்டர் பவுடர் தனியா பொடி போட்டுக்கலாம் தனியா பவுடர் ஓகே அண்ட் கரம் மசாலா எஸ் கறி மசாலாவா இது திஸ் இஸ் யா கரம் மசாலா நார்மல் கரம் மசாலா கறி பவுடர் திஸ் இஸ் சிக்கன் மசாலா ம் ஸோ எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம் ஆல் டுகெதர் போட்டுட்டு இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரீ டைமில் ஐ டூ லாட்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ஒர்க் அண்ட் ஆல் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்களா என்ன மாதிரிலாம் பேப்பர் வேஸ்டா இல்லை எந்த மாதிரி ஆல் வேஸ்ட் பெஸ்ட் ஃப்ரம் தி வேஸ்ட் ஸோ ஓ பெஸ்ட் ஃப்ரம் தி வேஸ்ட் ஐ வில் டீச் மை கிட் அண்ட் ஐ யூஸ்ட் டு டு ஜுவல்லரி நீங்களே வந்து ஓன் ஜுவல்லரிலாம் பண்ணுவீங்க ஓகே அண்ட் with sarees and all I used to make saru pallu kuchu and all I have lot many I'm interested with all this and no, office pona kuda ivlala business la panna mudiyadhu office pona routine ore work da irukum so being a homemaker nama nariya vishayam pannalam yes yes can explore more things yes we can explore so ipo enna panna porom now it have to again again ப்ரொசீஜர் ஒன்று தாங்க மாறி மாறி இருக்கும் ஆனால் மூடுற ப்ரொசீஜர் ஒன்று தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடுங்க திறக்க ஸோ இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்
it will take 5 minutes okay neenga tomato la eduthu vechirukinga because and the confusion da ellarku irukku almost neenga ella powder tomato will not take time it should not get soft and all it have to be seen outside like it should okay. be seen okay so idla vandu tomato vandu full ave vandu pathinga appadi nama vandu vadaki adu vandu jam aaga vendi avasiyam kadai just adu vandu konjam semi cooked aaranaale podu yes சுரகாய் நம்மளுடைய சுரகாய் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் சோ ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி பாப்போம் யா எஸ் நம்மளுடைய சுரகாய் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு இப்போ மூடி வச்சிருக்கோம் ஜஸ்ட் ஒரு 2 मिनिट्सக்கு அப்புறம் இப்போ ஓபன் பண்ண போறோம் சோ எப்படி இருக்குன்ற விஷயத்தை பாப்போம் ஓபன் பண்ணிடலாமா யா வாவ் அது பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு முன்னாடி அது கண்ணுக்கு முதல்ல நல்லா நிறைவா இருந்தாதான் அப்படியே வந்து சாப்பிட்றப்ப அப்படியே ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும் சோ அந்த வகையில வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்மைய மசாலாலாம் போட்டு சம்மைய டோஸ்ட் பண்ணிருக்கீங்க எஸ் நவ வி ஆர் ஆடிங் டொமேட்டோ டொமேட்டோஸ் வந்து இப்ப லாஸ்டா தான் நம்ம போட போறோம் எஸ் एक्चुअली முன்னாடியே சொல்லிருந்த மாதிரி டொமேட்டோ வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கான நிறைய டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிகாஸ் இதுல வந்து ஒரு செமி குக்டாவே ஒரு டொமேட்டோஸ் இருந்தால அந்த फ्लेவர் இருக்கும்னு சொல்லிருக்கீங்க சோ Let's will not lick a little bit of salt. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டொமேட்டோஸும் கொஞ்சம் salt போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டே பண்ணிருக்கோம். எஸ் சோ என்ன பண்ணலாம் அடுத்து? திரும்பி மூடணுமா? எஸ் என்ன வேணா மாறுங்க. டொமேட்டோ ஹேவ் டு சாஃப்டன் சோ we are closing மூடணும். எஸ் எஸ் ஓகே. சோ மூடிட்டு இதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணிட்டு சர்வ் பண்றது மட்டும் தான் மச்சம். we have to lastly we have to add pepper powder. ஓகே. இதுமா கறிவேப்பாக்கு and கொத்தமல்லி ஐயோ கறிவேப்பாக்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதுக்கு அப்புறம் என்னனோ இருக்க போதா சோ இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போதே இந்த டேஸ்டிங்லாம் எப்படி இருக்குன்ற விஷயம்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதோட சின்ன ஒரு செய்முறை விளக்கம் உங்களுக்காக இதோ ஒரு கடாயை எடுத்துட்டு கடாயில வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய மசாலா பொருட்கள் கரம் மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுல ஆனியன் போட்டு ஆனியனும் நல்லா வந்து பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா சிக்கனை போட்டு அது கூட வந்து நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட வந்து சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வச்சிருக்க கூடிய எல்லா மசாலாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா சுரக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய சுரக்காய் சிக்கன் தயார் எஸ் ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரம்யா சமைக்கிறப்போ மூடி திறக்கிறப்பெல்லாம் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிக்கிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மூடி திறந்ததுக்கு அப்புறமா அங்கே தான் பூதம் வரும் இங்கே வி ஹாவ் ஒன் கியூட் லிட்டில் பேபி ஸோ ஹாய் இது இவங்க தான் உங்களோட டாட்டர் எஸ் எஸ் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஷி இஸ் யுகேஜி யுகேஜி ஓகே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மதர் அவங்களோட கிட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ லெட் இட் டேஸ்ட் நவ ஓகே நல்லா இருக்கா இட்ஸ் குட் எஸ் செமையா இருக்கு போல ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி நானும் இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த சுரக்காய் கூட வந்து நம்ம சிக்கன் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்குது ஆக்சுவலி ப்ரொசீஜர் படி பார்த்தா நம்ம வந்து பெப்பர் சிக்கன் செய்கிற மாதிரி தான் இருக்குது பட் இந்த மாதிரி வந்து சிக்கன் கூட ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சிக்கன் நான்வெஜோட ஒரு ஹெல்த்தும் இருக்கும் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிடாத கிட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மறக்காமல் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு அவர் ஆடியன்ஸ் ஈட் ஹெல்தி அண்ட் பி ஹெல்தி அண்ட் Stay healthy. Everything. Be a good human. Without health, nothing is there. Be happy. மீண்டும் நாளைக்கு இன்னொரு டிஷோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பபாய் ஃப்ரம் பிரவீன் பிந்து அலாங் வித் ரம்யா அண்ட் டாட்டா ஜெனன் சேயிங் டாடா பபாய் ஃப்ரம் எங்கேயும் சார் ஓகே பை